ஆழ்கின்றான் ஆடியான். ஆஸ்திக அன்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் சோழ நாட்டில் உள்ள திருக்கண்டியூர் என்னும் திருத்தலமாகும். பிண்டியால் மண்டை ஏந்தி பேர்மனை சிறந்துண்ணும் உண்டியால் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் கச்சி பேர் மல்லை என்றும் மண்டினார் குயலல்லால் மற்றையோர் குயலாமே என்று திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகத்தில் பாடிப்பரவிய திருக்கண்டியூர் பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம். பிண்டம் போடக்கூடிய அதாவது படைத்தல் தொழிலுள்ள பிரம்மனின் தலையை சிவபெருமானது கையை விட்டு நீங்கச் செய்து சாபம் தீர்த்த கண்டியூர் என்றும் திருமங்கையாழ்வாரால் துதிக்கப்பட்ட இத்தலம் தஞ்சையிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வரலாறு இத்தல வரலாறு பிரம்மாண்ட புராணத்தில் 8வது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. உத்தமர் கோவிலை பற்றி கூறும் பொழுது சிவபெருமான் 5 தலை பிரம்மாவின் ஒரு தலையை கிடியதால் பிரம்மகத்து தோஷம் ஏற்பட்டதும் அந்த தலை சிவன் கையில் ஒட்டி கொண்டதும் பின்பு மகாலட்சுமி தாயார் பிச்சையிட்டதும் கபாலம் நிறைந்து கையை விட்டு அகன்றதையும் பார்த்தோம். அப்பொழுது உத்தமர் கோவில் திருமால் சிவபிரானை கண்டியூர் சென்று அங்குள்ள பத்மதீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள கமலவல்லி நாச்சியாரையும் தன்னையும் வழிபட்டால் பிரம்மகத்து தோஷம் நீங்கும் என்று சொல்ல அதன்படி சிவபெருமானும் கண்டியூர் வந்து நீராடி வணங்கியவுடன் பிரம்மகத்து தோஷம் நீங்கியது. ஆனால் பெருமாளுக்கு ஹரசாபன விமோசன பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது. மூலவர் ஹரசாப விமோசன பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் இவருக்கு கமலநாதன் என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு. உற்சவர் உற்சவருக்கு மேற்கின்ன 2 பெயர்களும் உண்டு. தாயார் கமலவல்லி நாச்சியார். விமானம் கமலாகிருதி விமானம். தீர்த்தம் கோவிலுக்கு சற்று மேற்கே உள்ள கபால மோட்ச புஷ்கரணி. 2வது கோவிலுக்கு எதிரில் இருக்கும் சத்யா விமோசன தீர்த்தம் என்ற பக்த தீர்த்தம். இதற்கு பலி தீர்த்தம் என்றும் பெயர். காட்சி கண்டவர்கள் 1 சிவபெருமான், 2வது அகத்தியர். சிறப்புக்கள்: 1 சிவபெருமானுக்கு தன் சாபம் நீங்கியதுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக தானும் விளைத்தே கோயில் கொண்டார். எனவே இது ஒரு மும்மூர்த்தி தலம். இங்குள்ள பிரம்மாவின் கோவில் மூடப்பட்டு பிரம்மா மற்றும் சரஸ்வதி சிலைகள் சிவபெருமான் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளன. 2வது இத்தலம் கடலக்ஷேத்திரம் என்றும் பஞ்ச கமலக்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படும். 5 கமலங்கள் யாவன: கமலாட்சேத்திரம், கமலா புஷ்கரணி, கமல விமானம், கமலநாதன், கமலவல்லி நாச்சியா என்று 5. 3வது இத்தலம் ஸ்ரீரங்கத்தை விட மிகவும் தொன்மையானது. இத்தலத்தை முதலில் இருந்த பெருமாள்கள் ஸ்ரீ சந்தானம் கோபாலகிருஷ்ணனும் நவநீத கிருஷ்ணனும் ஆவார்கள். பல சதுர்யுகங்களுக்கு முன்னால் உண்டானது இத்தனை தலம். 4வது ஸ்ரீ கிருஷ்ண இல்லா தரங்கினி என்ற நூலை எழுதிய ஸ்ரீ நாராயண தீர்த்தர் என்ற மகான் ஊருக்கு அருகில் உள்ள திருப்பூந்துருத்தியைச் சேர்ந்தவர். கண்டியூர் பெருமான் மீது அளவு கடந்த பக்தி பூண்டவர். 5வது நினைத்த காரியத்தை நிறைவேறச் செய்யும் பரப்பிரசாத வடிவமான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ மகாசுதர்சன சிலைகள் அழகிலும் அருளிலும் நிகழற்று விளங்குபவை. 6 பேசவரின் தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுவாய், கேசவனை காக்க காண்க விழி கேட்க செவி, ஈசனா உண்டியூர் தோறு உழண்டிடாமல் தவித்தான் கண்டியூர் கூப்புக என் கை என்று பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் எனது 108 திருப்பதி அந்தாதியில் புகழ்ந்துள்ளார். 7வது திருமங்கை ஆழ்வார் மற்றும் மங்களாசாசனம் ஒரே ஒரு பாடலில் இத்தலத்தை பெருமாள் பற்றி கூறுகிறார். இத்தலத்தோடு சேர்த்து ஸ்ரீரங்கம், கச்சி, கோவிலடி, கடன்மல்லை ஆகிய 4 தலங்களையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்கிறார். 8 சேர்க்கிறாரின் பெரிய புராணம் கந்தபுராணம் பிரம்மனின் மண்டையோடு சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டதை பற்றி பேசுகின்றன. 9 ஒரு சமயம் திப்பு சுல்தான் இக்கோவில் முகப்பின் அணுகில் நின்று போரிட நேரிட்டது. அப்போது பெருமாள் திப்பு சுல்தானை ஆட்கொண்டார். அவன் கோவிலை வலம் வந்து போரிட்டு வெற்றி பெற்றான் என்பது செவிவழி செய்தி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்.